அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர். இன்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். எமது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நமக்கு வயதாகும் போது நமது மரபுகளும் மாறிவிடுகிறது, ஆனால் நம்மில் உள்ள மரபு அணுக்கள் மாறுவதே இல்லை. டாக்டர் பால் மேயர், ப்ளூ ஜீன்ஸ் என்ற புத்தக ஆசிரியர் நம் விருந்தினராக வந்திருக்கின்றார். மிகவும் பிரசித்தி பெற்ற மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் பால் மேயர் மேயர் கிளினிக்கிற்கு உட நிபுணராக இருக்கிறார். அது ஒரு கிறிஸ்துவ ஆலோசனை மையம். வேதனைகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கிறிஸ்துவின் மூலம் விடுதலை அடைய இம்மையம் உதவுகின்றது. வாங்க டாக்டர் மேயர் அவர்களே. மிக்க நன்றி சிஸ்டர் ஜாய்ஸ். நாம ரெண்டு பேருமே மேயர். பால் மேயரும் ஜாய்ஸ் மேயரும். ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனையை பத்தி நாம இந்த வாரம் பேச போறோம். இன்னைக்கு அநேகருக்கு அதிகமான மனசோர்வு, ஊக்கமின்மை, துக்கம், சந்தோஷமின்மை. நீங்க சொல்லுங்க டாக்டர், ஒரு மனோதத்துவ மருத்துவர், ஒரு நிபுணர், மனசோர்வியின் பாரம்பரியம் என்ன, எதனால மனசோர்வு வருது? முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஜாய்ஸ், நாடு முழுசும் இருந்து சுமார் 3000 பேர் வாரந்தோறும் எங்கள் மேயர் கிளினிக்கு வராங்க. அதில் பாதி பேருக்கு மேலே மன அழுத்தம் உள்ளவங்க. அப்படி வர்ற பாதி பேரில், அதாவது 1500 பேரில், 80% மக்கள் மரபணுவை விட ஆவிக்குரிய காரணத்தினால தான் மனசோர்வோடு இருக்காங்க. மேலை நாட்டில் 20-25% மக்கள் ஆவிக்குரிய விஷயத்தில் நல்லா இருந்தாலும் கூட அவங்க மூளையில் ஏற்படுற வேறு சில விஷயங்களால் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் நாம் இதை நினைக்கிறதே இல்லை. நமக்கு தைராய்டு சுரப்பியில் பிரச்சனை வந்தால் அதுக்கு மருந்து சாப்பிட நாம் தயங்குறதில்லை. அதே போல் கணையத்தில் பிரச்சனை வந்தால் அதுக்கு தேவையான இன்சுலின் சாப்பிட்றோம். ஆனால் நம்ம மூளையில் நிறைய வேதிப்பொருட்கள் இருக்கு. அதில் ஒன்று குறைஞ்சா கூட நாம் நிறைய பிரச்சனைக்கு உள்ளாகிறோம். நான் ஒன்று கேட்குறேன் ஜாய்ஸ், நம்ம காரில் விசை வந்து ஸ்டேரிங் தான். அதில் இருக்கிற ஆயில் குறைஞ்சி போய் கார் ஓட்டுறதே ரொம்ப கடினமாக இருக்கும்போது காரை ஓரமாக நிறுத்திட்டு அந்த ஆயில் இல்லாமலே எளிதாய் காரை ஓட்டுறதுக்கு நீர் அருள் செய்யும் அப்படின்னா ஜெபிப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, ஒரு தூதன் அனுப்பி என் காருக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றணும் அப்படின்னு ஜெபிப்போமா? உடனே என்ன செய்வோம்? பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க்குக்கு யாராவது வந்து என்னை பத்திரமாக கூட்டிகிட்டு போகணும் ஆண்டவரே அப்படின்னு தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? அதாவது கிரியை செய்யும் விசுவாசம் இருக்கிறதா? அதாவது மூளையில் செரோட்டோனினால தான் இந்த மூளை வேலை செய்யுது. இதை பற்றி தான் இந்த வாரம் நாம் பேச போகிறோம். கார் ஸ்டேரிங்குக்கு ஒரு திட திரவம் எப்படி தேவையோ அந்த மாதிரி தான் மூளைக்கும் இந்த செரோட்டோனின் தேவைப்படுது. ஒரு சிலருக்கு இது குறைவாக தான் இருக்கும். இந்த குறைவாக இருக்கிறவங்க அடிக்கடி மனசோர்வு அடைஞ்சிடுவாங்க. இது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை குறிப்பிட்டது ரொம்ப நல்லது. சில சமயம் இது குறைவாக இருக்குது, சில சமயம் ரொம்ப அதிகமாயிடுது. இதை நான் பார்த்துருக்கேன். எல்லாமே ஆவிக்குரியதாக இருக்கணும்னு நிறைய கிறிஸ்தவங்க விரும்புகிறாங்க. அதாவது அத்தனையுமே ஆவிக்குரியது தான், எல்லா பிரச்சனையும் ஆவிக்குரிய பிரச்சனை. எல்லாம் நம்ம மூளையில் நிறைய உறுப்புகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மூளை முக்கியம் இல்லையா? ஆமாம், மற்ற உறுப்புகளில் பிரச்சனை வர்றத மற்ற அநேகர் விரும்புறதே கிடையாது. இல்லைன்னா பலர் தேவனை நம்ப விரும்புறதே கிடையாது. கிடையவே கிடையாது. அத்தனைக்கும் இயற்கையான நிவாரணம் கிடைக்கணுங்கிற மறுபக்கத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அனைத்து விஷயங்கள்லையுமே தேவன் நமக்கு ஞானம் கொடுக்கறாரு. நம்முடைய முழு உடலுக்குமே ஆரோக்கியம் வேணும்னு நான் நம்புறேன். முழு சரீரமும், நம்முடைய கால்லையோ ஈரல்லையோ ஏதாவது பிரச்சனை வந்தா உடனடியாக அதுக்கு மருத்துவம் பார்க்குறோம். ஆனால் உணர்வுகளில் பிரச்சனையோ வியாதியோ வந்துட்டா நாம் அதை பார்க்குற விதமே வித்தியாசமானது. அடடா, அவனால் அவனை கட்டுப்படுத்த முடியலன்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம், இன்னைக்கு அநேகர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் சில பேர் அப்படி செய்கிறதில்ல. ஒரு சிலருக்கு பிறக்கும் போதே அந்த வேதுப்பொருளில் பிரச்சனை இருக்கும். ஆனால் சரியான மருந்து கொடுத்துட்டா முழுசாக குணமடைஞ்சிருவாங்க. கிறிஸ்துவுக்கு சேவை செய்யவும் அவங்களால முடியும். விடுமுறை நாட்களில் மட்டும் இதையே அதிகமாகுது. விடுமுறை நாட்களில் தான் அதிக மனசோர்வு வருதுன்னு சொல்கிறாங்களே. அதாவது விடுமுறைகள் நம் முன்னோர் குடும்பத்தை நினைவுபடுத்தும்னு நான் நினைக்கிறேன். இன்றைய காலத்தில் ஒழுக்கமும் ஒழுக்கமற்ற குடும்பத்திலிருந்து தான் நிறைய பேர் வர்றாங்க. உடஞ்சி போன குடும்ப சூழலில் தான் நிறைய பிள்ளைங்க வளர்கிறாங்க. ஆக குடும்ப நிகழ்ச்சிகளை நாம் டிவியில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அல்லது உங்கள் நண்பர்கள் தங்களோட
பிள்ளைங்களுக்கு பரிசு பொருள் வாங்கும் போதோ அல்லது மற்றவங்க சந்தோஷமா இருக்கும் போதோ அதை பார்க்கும்போது ஒன்று நீங்களும் சந்தோஷம் அடைவீங்க, அல்லது இந்த உலகத்தில் யாருமே எனக்கு இல்லைன்னு ஒரு தனிமையை உணருவீங்க. இது ரொம்ப சரியானது. மன அழுத்தம் அடைஞ்ச குடும்ப வழியில் பிறந்தவங்களுக்கு அவங்க சந்திக்கும் சூழ்நிலைகளில் தானாகவே இந்த மனச்சோர்வு வந்துடுது. மெலிசா ஸ்பேடிங்க்கு இதுதான் ஏற்பட்டுச்சு. அவங்களுடைய மன அழுத்தத்துக்கு எல்லையே காண முடியல. ஆனால் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பழையவைகளை நினைவு கூறுவது மெலிசா ஸ்பேடிங்கிற்கு மிகவும் பிடித்த ஒன்று. கடந்த காலத்தையும் வேதனையான கடந்த கால அனுபவங்களையும் பல நோட்டு புத்தகங்களில் எழுதி வைத்துக் கொண்டார்கள். நான் ஞாபகப்படுத்தி பார்த்தால் கெட்ட நினைவுகள் தான் ஞாபகம் வருகிறது. யூகேஜியிலிருந்து உயர்நிலை படிப்பு வரை என் பள்ளியில் கொடுமைப்படுத்தப்பட்டேன். அது ஒரு மிக மோசமான ஒரு இடம். சற்று பெரியவளான போது என் தாய் மறுமணம் செய்த அந்த நபர் எனக்கு பாலியல் கொடுமைகள் செய்தார். பள்ளியிலும் வீட்டிலேயும் அவர்கள் நடத்தப்பட்ட விதம் தங்கள் மனதில் தொடர்ந்து பதிந்துவிட்டது என்று மெலிசா சொல்கிறார்கள். எனக்குள் என்ன நடக்கிறது என்பது யாருக்குமே சரியாக தெரியவே தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வது மிகவும் கடினமானது. 17 வயதினிலே எனக்கு திருமணமானது. உயர்நிலை பள்ளி படிப்பின் போதே கருவுற்றேன். மார்ச் மாதம் திருமணம் நடந்தது. என்ன செய்கிறோம் என்று தெரியாத சிறு பிள்ளைகள் போல இருந்தோம். மெலிசா தன் கணவரை விவாகரத்து செய்த போது தன் வாழ்க்கையில் இன்னும் ஒரு சோக சகாப்தம் முடிந்தது என்று நினைத்தார்கள். மனநிறைவு என்றால் தெரியாது, சமாதானம் என்பது தெரியாது, சந்தோஷம் அடைந்ததே கிடையாது. இந்த வார்த்தைகள் அர்த்தமே எனக்கு தெரியாது. அந்த அளவிற்கு அவைகளுக்கு மிக தொலைவில் நான் இருந்தேன். மெலிசாவிற்கு மன அழுத்தம் அதிகமானதால் மது மட்டுமே அவர்களது வேதனையை நீக்கக்கூடியதாக இருந்தது. அதை குடித்தால் நான் விரும்பினவளாக நான் மாறிவிடுவேன், இயல்பாக இருப்பேன். என்னால் பேச முடியாதவர்களோடு மது அருந்தின பிறகு என்னால் பேச முடிந்தது. மது அருந்து விடுதியில் தான் தனது 2வது கணவரை சந்தித்தாராம். திருமணமும் முடிந்தது, கஷ்டங்களும் தொடர்ந்தது. அவர் நல்லவர், ஆனாலும் ஏதோ காரணத்தினால் அந்த மன அழுத்தத்தில் இருந்து வெளியே வர முடியவில்லை என்று மெலிசா சொல்கிறார்கள். திறந்து வெளியில் உட்கார்ந்து வானத்தை பார்த்து யோசிப்பேன். என் வாழ்க்கை எங்கே போகிறது? இன்னும் வேறெதுவோ இருக்கும், இன்னும் ஏதாகிலும் இருக்க வேண்டும். இளம் வயதில் தேவாலயம் சென்றுள்ளார் மெலிசா. தேவன் தன் வாழ்க்கையை மாற்றுவார் என்பதை அறியாமலே தாயாகிய அவள் தன் பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். முதலாவது என்னிடம் இருந்து அகன்றது கோபம்தான். அதாவது எப்போது கடைசியாக கோபமாக சீறினேன் என்பதே எனக்கு தெரியாது. அது நானாக செய்தது அல்ல, தானாக அது என்னை விட்டு அகன்றது. அப்போதுதான் டிவியில் ஜாய்ஸ் மேயர் நிகழ்ச்சிகளை பார்க்க துவங்கினார் மெலிசா. ஜாய்ஸ் மேயர் தனது கடந்த காலத்தை மேற்கொண்டார் என்பதை அறிந்த போது இவர்களுக்கும் நம்பிக்கை வளர்ந்தது. தேவனும் மெலிசாவிற்கு உதவி செய்தார். வேத பாடம் வேத வகுப்புகளின் மூலமாக நான் கற்றுக்கொண்டவைகள் வேத ஞானத்தை எனக்கு அளித்தது. அதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த ஞானத்தை கொண்டு எப்படி வாழ்வது என்று சொல்லி கொடுத்தார்கள். காலம் செல்ல செல்ல தேவ அன்பை ஏற்றுக்கொள்ளவும் நம்மை புண்படுத்தாத ஒரே பிதா தெய்வம்தான் என்பதை புரிந்து கொள்ளவும் துவங்கினார். முதன்முறையாக என்னால் சொல்ல முடியும், முன்பை விட இப்போது மிகவும் சந்தோஷமாகவே இருக்கிறேன். இந்த மாற்றத்தை என் வாழ்வில் கொண்டு வந்தது இயேசு மட்டுமே. நானும் முக்கியமானவள். தேவன் என்னை நேசிக்கிறார். அவரே என்னை உண்டாக்கினார் என உணர வைத்தார். மெலிசாவின் அனுபவம் வல்லமையானது. அதுதான் நம்மில் பலரது அனுபவமும் கூட. தங்களுக்கு மதிப்புண்டே என்பதை அறியாதிருக்கிறார்கள். ஒழுக்கமற்ற குடும்பத்தில் வளர்கின்றவர்கள் தாங்கள் நல்லவர்கள் மற்றும் தங்கள் வாழ்க்கை நன்மையாக அமையும் என்று அவர்களால் நினைக்க முடிவதில்லை. பலவிதமான மருந்துகளை சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். தேவைப்பட்டால் மருந்து எடுப்பது தவறு கிடையாது. ஆனால் அநேகரது பிரச்சனைக்கு வேறாக இருப்பது வெறும் இயற்கையான காரணங்கள் அல்ல, ஆவிக்குரிய காரணங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. தேவ வார்த்தையை வாசித்து தன் பிரச்சனையோடு மெல்லிசா தேவனிடம் சென்றது எனக்கு சந்தோஷம். பிரச்சனைகள் அனைத்தும் அகன்று தான் பெற்ற அனைத்து உதவிகளும் ஒன்று சேர்ந்து அவர்களை சந்தோஷம் மகிழ்ச்சி உள்ளவளாய் மாற்றிவிட்டது. இதே போன்ற மாற்றத்தை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். டாக்டர் மேயர் அவர்களே, மக்கள் இதை மேற்கொள்ள முடிவது நல்லது இல்லையா? ஆமா, இந்த காலகட்டத்தில் வாழ்றது பாக்கியம் உள்ளது ஜாய்ஸ். யாருமே மன அழுத்தத்தில் இருக்க தேவையே இல்லை. உண்மைதா? அதோட 7 Things That Steal Your Joy அப்படிங்கிற உங்கள் புத்தகத்தில் துக்கங்கிறது நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒன்றுன்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க. அதே மாதிரி ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ் அப்படிங்கிறதா என்னோட முதல் புத்தகம். இதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது மற்றவங்களை விட ரொம்ப கஷ்டமான காரியம். இடைவெளியில் நாம் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி
நம்ம அமெரிக்க தேசத்தில் மன அழுத்தத்தால் வேதனைப்படுறவங்களில் அதிகபட்சமானோருக்கு ஆவிக்குரிய பிரச்சனை தான் காரணமாக இருக்குது. ஆனால் அதுக்காக குடும்ப மருத்துவர்கிட்ட ஓடுறாங்க, மன அழுத்தத்தை போக்குறதுக்காக மருந்து சாப்பிட்றாங்க, அது வலியை குறைக்கலாம். ஆகவே உடல் ரசாயன மாற்றமே இதுக்கு காரணம்னு நாம் நினைக்கிறோம். உண்மையில் எங்கள் கிளினிக்கு வர்ற அநேகம் பேரில் சுமார் 80% பேருக்கு நாங்கள் மருந்து கொடுக்கறதே இல்லை, கிறிஸ்தவ ஆலோசனைகளை தான் சொல்கிறோம். ஆனால் ஒரு சிலரை இந்த மன அழுத்தம் வம்சா வழியாக தொடரவும் செய்யுதுங்கிறது உண்மை. மெலிசாவுக்கு கூட இப்படி தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதோட சுயத்தாழ்வு எண்ணம் பரியாசங்களோட இவர்கள் வளர்றதுனால இந்த மனநிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே மக்களையும் இப்போது உங்கள் குடும்பத்தினரையும் நான் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான நெருங்கிய நண்பரோடு காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் நண்பர் தெரியாமல் அதை தட்டி விட்டுட்டாருனா அவரை நீங்கள் திட்டுவீங்களா? ஏய் முட்டாளே, ஏன்டா இப்படி தட்டி விட்டுட்ட அப்படின்னு சொல்லி நம்ம கோபப்பட்டு அவங்கள திட்டவே மாட்டோம். அப்படி திட்டினா நம்ம நல்ல நண்பனே இல்லை. இப்போ இடைவேளையில் கூட அந்த மாதிரி தான் நான் சிந்திட்டேன். ஆனால் ஜாய்ஸ் வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்ணிட்டோம். நாம் தவறு செய்யும் போதோ அல்லது கார் சாவியை உள்ளே வச்சு பூட்டிடும் போதோ இந்த மாதிரி காஃபி கொட்டும் போதோ நாம் என்ன செய்கிறோம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். திட்டிக்கிறோமா, அட முட்டாளே அப்படின்னு திட்டினோம்னா நமக்கு நிச்சயமாக நன்மை கிடைக்க போகிறதே இல்லை. நம்ம நல்லவங்கிறத நிரூபிச்சுக்கிறதுக்காக இப்படி செய்கிறோமா? நான் கேட்குறேன், நீங்கள் உங்களுக்கு சிறந்த நண்பனாக இருந்து நண்பன் தவறு செய்யும் போது நீங்கள் அவனுக்கு சொல்கிறத உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ள முன் வரணும். என்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி இதுதான், ஏன் முடியாது அப்படின்னு கேட்டால் எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன, கிறிஸ்துவுக்குள் தகுதி உண்டு, இல்லைனாலும் தகுதியற்றோருக்கு கிருபி அளிக்கவே தேவன் விரும்புகிறார் இல்லையா? தங்களை பத்தி நிச்சயமா நமக்கு வேற என்ன வேணும்? நம்ம கிட்ட தகுதி இல்லைன்னா அதை கொடுக்கறதுக்கு கிறிஸ்து இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம எதுக்காக இதை பத்தி எல்லாம் கவலைப்படணும் அப்படிங்கறதான் என்னோட கேள்வி இல்லையா? தங்களை பத்தியே நல்லா நினைக்கிறதும் பேசுறதும் ரொம்ப முக்கியமானது. நான் தொடர்ந்து மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நேயர்களே, அதே இடத்தில் இருங்கள். சிறு இடைவேளைக்கு பிறகு நானும் டாக்டர் மேயரும் மெலிசா கண்ட நம்பிக்கையை பெறுவது எப்படி என்று பேசுவோம். மீண்டும் வரவேற்கிறேன். நம் குடும்ப வம்சா வழியாகவும் மன அழுத்தம் வரும் என்று பேச வந்திருக்கிறார் ப்ளூ ஜீன்ஸ் என்கின்ற புத்தகத்தை எழுதிய டாக்டர் பால் மேயர் அவர்கள். பால் அவர்களே, நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை இல்லையா, மன அழுத்தம்? உண்மைதான் ஜாய்ஸ். இன்னைக்கு பாதி பேரோட வாழ்க்கையில மனசோர்வு தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. பரம்பரை வழியாகவும் இது வருது. இந்த மெலிசா விஷயத்தில் அவங்க சொன்னதை கவனிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு கூச்ச சுபாவம் இருக்குது, மது குடிக்கிற பழக்கமும் இருந்திருக்கு. அந்த மது போதையால் அவங்க கூச்ச சுபாவம் போயிடுச்சு. இது வந்து அவங்களுக்கு இந்த ஜிஏபிஏன்னு சொல்லுவாங்க, கேபா, குறைவாக இருக்குங்கிறது தான் காட்டுது. இது மருத்துவர்களுக்கு தெரியும். இது மூளையில் இருக்கக்கூடிய ஒரு ரசாயன பொருள். இது குறையும் போது நாம் ரொம்ப வெக்கப்படுவோம். சிலருக்கு பிறவியிலேயே கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும். எனக்கு 6 பிள்ளைங்க, அதில் ஒரு சிலர் மற்றவங்களை விட ரொம்ப கூச்சமாக தான் இருப்பாங்க. எனக்கு நிறைய கேபா இருக்கும், உங்களுக்கு நிறைய வேதம் இருக்கு, எனக்கும். நம்ம ரெண்டு பேருக்குமே கேபாவும் துணிவும் அதிகம்னு நினைக்கிறேன். கேபா அளவு குறைவாக இருக்கிறவங்க அளவுக்கு அதிகமாக மது அருந்தி கேடு விளைவிச்சுக்கிறத விட கேபாவுக்கு தேவையான மருந்து சாப்பிட்றது தான் நல்லது. தொடர்ந்து ஒரு 3-4 சாப்பிட்டா அந்த கூச்ச சுபாவம் நிச்சயமாக போயிடும். அப்புறம் கவலையே இல்லை. சில போஷாக்கு உதவிகளும் இருக்கு, அதை சாப்பிட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஒமேகா 3 வைட்டமின் மற்றும் போஷாக்குனாலேயே போதிய பலன் கிடைச்சிடும். என்னுடைய குடும்பத்திலேயே பல வம்சங்களாகவே கிறிஸ்தவங்களாக இருக்காங்க. பக்தி உள்ள கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் என்னோட அம்மாவும் இன்னும் சில உறவினர்களும் மன அழுத்தத்தால் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. வம்ச வழியாக தான் இது வந்திருக்கும். ஏன்னா என்னோட அம்மா தேவனை நேசிக்கிறாங்க, தினமும் வேதம் வாசிப்பாங்க, தினமும் எனக்காக ஜெபிப்பாங்க, இப்படி கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ரொம்ப ஈடுபாட்டோட இருந்தாங்க. ஆனா வாழ்க்கையில அவங்களுக்கும் மன அழுத்தம். ஆமா, அவங்க எடுத்துக்கிட்டு இருந்த மன அழுத்தத்தை குறைக்கிற மருந்தை நிறுத்த முயற்சி பண்ணாங்க 88 வயசுல. நாங்களும் பரவாயில்லன்னு விட்டுட்டோம். அவங்க அதை நிறுத்தினது எங்களுக்கு தெரியாது. திடீர்னு உடல்நலம் மோசமாகி ஞாபக மறதி வந்து கீழே விழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு மனோ தத்துவ நிபுணனாக இருந்தும் கூட அதை எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் ஃபேமிலி டாக்டர் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க மருந்து நிறுத்திட்டாங்கன்னு கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த மருந்தை கொடுத்தோம், சாகிற வரைக்கும் அவங்க தெளிவாக இருந்தாங்க. அந்த மரபணு அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு வந்து? ஆமாம் ஜாய்ஸ், கொஞ்சம் மன அழுத்தத்தினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதோட என்னோட பெற்றோர்கள்கிட்டருந்து ஏடிடிங்கிற வியாதியும் எனக்கு வந்தது. வைட்டமின்களால் இதை ஒன்றும் செய்யவே முடியாது ஜாய்ஸ். இன்னைக்கு நிறைய பேருக்கு இது இருக்கு. இதுதான் முக்கிய திறவுகோல். அத்தனை நேயர்களும் சரியா புரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய காரியம் இது. அதாவது மன ஊக்கம் குறையும் போது
வெறும் மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். சொல்ல போனா எதிர்மறையா பேசுறேன். இதுக்கும் கூட ஆவிக்குரிய வழியில முயற்சி செய்யலாமே, போஷாக்கு வழியில முயற்சி செய்யலாமே. நமக்கு தேவையான உதவிகளை பெறுவதற்கு நம்ம தாழ்த்தி பெருமையும் குறுகிய மனப்பான்மையும் இல்லாம நீங்க சொன்னதை போல வாழணும். சில சமயங்கள்ல நமக்கு தேவைப்படுறது நிரந்தர உதவி இல்ல, தற்காலிக உதவியே. ஒரு சில சமயங்கள்ல குறிப்பா 80% பெண்கள் ஒரு காலகட்டத்துல ஓரளவு மன அழுத்தத்தை அடையறாங்க. வாழ்க்கையில மாற்றங்கள் வரும்போது ஒரு 6 மாசமோ அல்லது 1 வருஷமோ அதற்கான மருந்து சாப்பிட்டா போதும், அதுக்கப்புறம் தேவையில்லை. தொடர்ந்து மருந்து சாப்பிட நமக்கு விருப்பம் இல்ல. அது ரொம்ப எளிதானதா இருந்தாலும் அது நமக்கு தேவையும் இல்ல. தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் கொண்டுள்ள யாரா இருந்தாலும் உதவிக்கும் பலனடையவும் முதலாவது தேவன் கிட்ட தான் அவங்க போவாங்க. உண்மையா சொன்னா ஒருத்தர் மருந்து சாப்பிட்டாலும் அதுக்காக ஜெபம் செஞ்சு தேவன் அதை வாய்க்க செய்வார் நம்மளனா, அந்த மருந்தால நமக்கு பயன் இல்லாம போயிடலாம். இந்த மன அழுத்தத்தை பத்தி உங்க அனுபவங்களை இன்னும் எங்களோட பகிர்ந்துக்குங்களேன். இந்த சமுதாயத்தை இது எப்படி பாதிக்குது? அதாவது அந்த காலத்தை விட இன்னைக்கு நம்ம சமுதாயம் மன அழுத்தத்தால ரொம்பவே கஷ்டப்படுது. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தற்கொலை விகிதம் இன்னைக்கு 300 மடங்கா கூடி இருக்கு. உங்களுக்கு வயசு 39 அப்படின்னா நீங்க பிறக்கிறதுக்கு 11 வருஷத்துக்கு முன்னால இருந்த மாதிரி இப்ப இல்ல. அதனால 39 வயசா. நான் எழுதின 7 things that steal your joyங்கிற புஸ்தகத்துல முதலாவது குறிப்பு இதுதான். கிருபையை சார்ந்து வாழ தெரியாம மாம்ச கிரியையின்படி நாம வாழ்வது நம்ம சந்தோஷத்தை திருடிவிடும். இது எந்த அளவுக்கு மன அழுத்தத்தை பாதிக்கும்? அதாவது உங்களை நேசிச்ச தேவனோடும் நல்ல உறவு கொண்டுள்ள பெற்றோர்களோடும் நல்ல குடும்பத்தில் வளர்ந்து இருப்பீங்கன்னா, அதாவது என்ன மாதிரி, என் பெற்றோர் என்ன ரொம்ப நேசிச்சாங்க, ஆனால் நாங்கள் போன சபை கூட சட்டதிட்டங்கள் நிறைஞ்ச ஒரு சபையாக இருந்தது, சற்று வேதனை தான் இருந்தாலும் என்னோட பெற்றோரோட அன்பை நான் உணர்ந்துக்கிட்டேன். அவங்க தினமும் எனக்காக ஜெபிப்பாங்க, என்னை 10 வயசுலேயே வேதத்தை தியானிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இப்போவும் எனக்கு 60 வயசு, இன்னமும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 50 வருஷம் தொடர்ந்து தினமும் வேதத்தை வாசிக்கிறேன். இப்படி குடும்பத்தில் வளர்ந்தா கிருபையை சார்ந்திருக்கும். ஒருத்தர் ஒரு இடத்துல தவறு செஞ்சால் அந்த தவறால் எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குது. ஒருத்தன் 7 தடவை தவறு செஞ்சாலும் தவறு செய்யாமல் இருக்க முயற்சி பண்ணா அவன் நீதிமான், நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஒரு நீதிமான், தோற்றவன் அல்ல. தேவன் சொல்கிறார் பல வழிகள்ல நாம விழுந்துடுறோம். யாக்கோபோட புத்தகத்துல இத பார்க்கலாம். தன்னலம் நிறைஞ்ச பெற்றோர்கள் கிட்ட குழந்தைகள் வளர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு வேலை செய்யறதும் அவங்கள நல்லா இருக்க வைக்கிறதுமே குழந்தைங்களோட கடமைன்னு, குழந்தைங்களை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய பொருளாய் நடத்துகிற பெற்றோர்கள் இருக்கும்போது சுயமரியாதை குறைஞ்சு அந்த குழந்தை இப்படித்தான் நினைக்கும், ஐயோ நான் ஒரு குப்பை, எனக்கு ஏற்றது இதுதான். நம்மையே நாம் அழிச்சுக்கிறோம். கிறிஸ்தவர்களாக மாறின பிறகும் கூட உங்களை நீங்களே அழித்து கொள்கிற கிறிஸ்தவராக இருக்கீங்க. அதனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாய்ஸ். உங்கள் ஊழியத்தை நான் நேசிக்கிறதுக்கு முதல் காரணம் என்னென்னா, நீங்கள் கிருபையை சார்ந்த ஒரு ஊழியத்தை செய்கிறீங்க. நீங்கள் அடிக்கடி மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, பிரச்சனைகள் இருந்தால் பரவாயில்ல, தேவனிடத்தில் கொடுத்து விடுங்கள், நீங்களாக முயல வேண்டாம், மிகவும் கவனமாய் பேசு அப்படின்னு சொல்லுவீங்க. அதையே தான் நானும் சொல்கிறேன். உங்களுக்கு என் கதை தெரியும். தகப்பனால் பாலியல் கொடுமை அடைஞ்சேன். ஒழுக்கமற்ற குடும்ப சூழலில் நான் வளர்ந்தேன். போலியான பொறுப்பு உணர்வோடு நான் இருந்தேன். இதுவே எனக்கு ஏற்பட்ட ஒரு அவல நிலையாகும். அத்தனை பெரிய திருப்திப்படுத்துறதும் சந்தோஷப்படுத்துறதும் வீட்டு சூழலை நல்லா வச்சுக்கிறதுமே என்னுடைய கடமைன்னு சிறு வயதுலேயே நான் நினச்சிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஒழுக்கமற்ற குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் ஆரோக்கியமற்ற மாற்றங்களை அடையும். இன்றும் அந்த போலி பொறுப்புணர்வோடு நான் போராட வேண்டியிருக்கு. தேவையற்ற காரியங்களை நான் பொறுப்பேற்றுக் கொள்ளாதிருக்க நான் கவனமாக இருக்கேன். கடைசியில் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். சந்தோஷமாக இருக்க விரும்பாத ஒருத்தரோடு நான் பழக நேர்ந்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு ஏற்கனவே தீர்மானிச்சிட்ட. ஆமாம், அவரை சந்தோஷப்படுத்த முயன்று என் வாழ்நாளையும் என் சந்தோஷத்தையும் நான் கெடுத்துக்க மாட்டேன். அதாவது தேவனுடைய பேர பிள்ளைகள் தான் காயினும் ஆபேலும், ஆனா அதுல ஒருத்தன் மத்தவனை கொண்டுட்டான். அதே மாதிரி 12 சீஷர்களுக்கும் இயேசுதான் தலைவரா இருந்தாரு. அதுலயே ஒருத்தன் அவரை காட்டி கொடுத்தான். இயேசு தன்னோட இருந்தவர்களை கட்டுப்படுத்தி இருக்கலாம், ஆனா அவர் அதை செய்யல. அவரே செய்யாத போது அது உண்மைதான். இயேசு கிறிஸ்துவை மிஞ்சினவர்களாக நாம இருக்க முயல்வது மக்கள் தேவனிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்வதை நாம சில சமயங்களை தடுத்துடுறோம். எப்படின்னா தேவனால மட்டுமே தீர்க்க முடிகிற பிரச்சனைகளை நாம தீர்க்க மும்முரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நாம் இன்று டாக்டர் மேயர் அவர்களுடன் நேரத்தை அருமையாக செலவிட்டோம். தேவனுக்கு நன்றி. இந்த வாரம் முழுவதும் அவர் நம் விருந்தினராக இருப்பார். எனவே நாளைக்கும் அடுத்த நாளும் அதற்கடுத்த நாளும் ஆவலாய் எதிர்பார்த்திருங்கள் என்று கேட்கிறேன். இதுவரை இருந்ததை விட மிக சிறந்த பயனுள்ள சலுகைகளை இன்றைய நிகழ்ச்சியில் வழங்குகிறோம் என்று நம்புகிறேன். இயேசு மரித்து உங்களுக்கு அளித்த சந்தோஷம் நிறைந்த வாழ்வை நீங்கள் அனுபவிப்பது எங்கள் விருப்பம். எனவே தொடர்ந்து பார்த்து தேவையான தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். இது நீங்கள் மாற்றமடையும் நேரம் என்று நான் நிச்சயமாய் நம்புகின்றேன். ஒவ்வொரு நாளையும் நிறைவான ஆனந்தத்தோடு நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதே தேவ விருப்பம்.